உன்னை வர வச்சு முட்டி போட வச்சு ஆண்களோட உறுப்புல அனுப்பிடுவாங்க எனக்கு பிக்சர்ஸ். இவன் திருமணமான ஆண்களே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவங்க பேரு கூட என்னால சொல்ல முடியும். எனக்கு இந்த சிங்கிள் மாதன்ற வார்த்தையே பிடிக்கலங்க. ஏன் எல்லாருக்கிட்டையும் தேடி போய் சண்டை போடுறீங்க? ஒரு வீடியோ காமிக்க சொல்லுங்க யாரையாவது. நானே இந்த பேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஓகே, ப்ளே பண்ணி அப்படியே முன்னுக்கு ஸ்கிரீன்ல காட்டு. அப்புறம் நஞ்சு வேதாவாணி இந்த கருப்பி, வேதாவாணி இந்த கருப்பி குண்டு கருப்பி. அது சாரி, நான் யாரையும் இந்த மாதிரி போட்டு செய்ய மாட்டேன். ஆனா இந்த மாதிரி நாயெல்லாம் வந்து இந்த மாதிரி அஞ்சு அடி எல்லாம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும். இது அப்புறம் இந்த அஞ்சடி குடும்பம் அப்படின்னு வந்து இந்த சத்யா, அப்புறம் அவனோட பொண்டாட்டி வப்பாட்டி இந்த சரஸ்வதி திவ்யா, இது எல்லாம் தீசா. பின் வாயிலிருந்து வர வார்த்தைகள், நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, நீங்க தான் தேடி போறீங்களா? என் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் வந்தது இல்லைங்க. ஒரு வீடியோ காமிக்க சொல்லுங்க யாரையாவது. இந்த பொண்ணு சொல்றாங்க, மர்ஸ் என்னோட பேர்ல இல்ல, யாரோ டத்தோ பேர்ல இருக்கு. போஷ என்னோட பேர்ல இல்ல, யாரோ ஒரு டத்தோ பேர்ல இருக்கு. உனக்கு வீடு இல்ல, நீங்க யாருங்க எனக்கு என்ன இருக்கு இல்லைன்றதுக்கு பத்தி பேசுறதுக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை மட்டுமே பாருங்க. அதாவது பெண்கள் அப்படின்றது ஆண்கள் சொல்றாங்க அது சரி கிடையாது, இட்ஸ் நாட் அக்செப்டட் ஆல்சோ அந்த மாதிரி பேசுறது. பட் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அவங்கள பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், யூனோ நம்ம அவங்க மேலே மரியாதை இருக்கட்டும், வேற ஒரு விஷயம் ஆக்சுவலி ரொம்ப தெய்வீகமாக வி ரெஸ்பெக்ட் தெம் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அந்த விஷயங்களில் பெண்களோட வார்த்தையில் அப்படி கேட்கும் பொழுது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி எனக்கு பார்க்குறதுக்கே. அதையும் மீறி ஒரு விஷயம், இந்த பொண்ணு வந்து என்னை தேடி வந்தாங்க, பத்திகேஃப் தைப்பூசம் நம்ம வந்துட்டு ரீசன்ட்லி, எஸ் நம்ம வந்து பூத் செஞ்சிருந்தாங்க நம்மளோட நியூ பிராண்ட் மிஸ்டர் கோலி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க, ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கிடு. ஓகேவா, அங்கே வந்திருந்தாங்க, அங்கே வந்து அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட். ஸோ அது வரைக்குமே வந்து சண்டை போடணும்னு தேடி வராங்க. சண்டை போறதுக்கு அங்க வந்தாங்க. சோ அங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க பூத்ல. என்ன பண்ணீங்க? இல்ல அவங்களால பெருசா எதுவும் பண்ண முடியல, பிகாஸ் நான் வந்து சொல்லிட்டேன் அவங்களோட ஃப்ரெண்ட் தான் ரொம்ப சண்டை போடுறதுக்கு வந்து லைஃப்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. சோ இவங்களோட வேலையே இப்படிதான். நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களைய டார்கெட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு, ஆனால் உங்கள் சோஷியல் மீடியாவிலே நீங்கள் ஒரு வாட்டியை உங்களைய பூலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அழுது அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அது அது எதனால்? எஸ், அது எதுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அந்த நவீன் கேஸ் தான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த பாய்ஸ் எல்லாருமே எனக்காக வந்து வீடியோ செஞ்சுருந்தாங்கள. ஒரு காலகட்டத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் சந்திக்க முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்களால வந்துட்டு சந்திக்க முடியல. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியாயிருச்சு. ஸோ என்னை வந்துட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிலாம் கேட்டாங்க. அண்ட் பப்ளிக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவங்க எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி அந்த வீடியோவில் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். ஸோ அந்த மன்னிப்பில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேனாக்கா, எல்லாமே கிடச்சிருங்கங்க, எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாருமே இந்த இடத்துல கிடச்சிரும், யாருக்குமே தெரியலல்ல நம்ம நாட்டில் உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் அந்த சிங்கப்பூர் போனேன். அதாவது சோஷியல் மீடியாவில் பார்க்குறது ஒன்று, ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இந்த பேக் ஸ்டோரி இப்போ தான் தெரியுது, இதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு டேமேஜஸ் நடந்திருக்கு அப்படின்னு. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க, இவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறாங்க, எத்தனை வயசு இருக்கு அவனுக்கு? 20 வயசு, 21 வயசு. உன்னை வர வச்சு முட்டி போட வச்சு. நான் ஒரு பெண் இல்லை. அந்த அளவு என்றது இல்லாமல் போச்சு. எப்படி எப்படி பேசணும், எப்படி அணுகணும்? எனக்கு இந்த வார்த்தையை இப்படி இங்கே பேசுறதுக்கு எனக்கு வந்துட்டு கூச்சமாக இல்லை. ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பார்த்து கேட்ட வார்த்தை. நான் இன்ன வரைக்குமே ரொம்ப நியாயமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பூலி பண்ணுறதுனால இந்த விஷயம்லாம் நீங்கள் கடந்து வந்ததுனால, டு யூ திங்க் யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன்னா? ஆக்சுவலி ஐ எம் நாட், ஐ எம் அ வெரி வீக் பர்சன்.
யாருமே இங்கே வந்து ஸ்ட்ராங் பர்சன் இல்லைங்க. ஒரு கட்டம் வரைக்கும் உங்கள் நெஞ்சில் அம்பு விட்டால் நீங்கள் இறந்துடுவீங்கள. நம்ம வந்துட்டு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங், வி ஆர் மிக்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இல்லாதவங்க வேணால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ விஷயத்தையுமே நம்ம எப்படி கடந்து போகிறோம், அதை எப்படி பார்க்குறோம், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு சிந்திக்கிற தன்மை இருக்குல்ல, அங்கே தான் நம்மளோட சக்ஸஸ். ஐ எம் நாட் ஸ்ட்ராங். நீங்கள் ஹானஸ்டாக யூ நாட் ஸ்ட்ராங் சொல்கிறீங்க, பட் வந்துட்டு உங்களோட பொற்றையல் வெளியிலேருந்து பார்க்குற நிறைய பேர் உங்களை ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் தாண்டி வந்த விஷயங்கள், ஏன்னா நீங்கள் தாண்டி வந்த சைபர் புலியாக இருக்கட்டும், இந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு எல்லாத்தினாலும் அக்செப்ட் பண்ண முடியும்னு தெரியாது. ஒரு சில பேர்னால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ, நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் கமிட்டி ஷேர் பண்ணியிருக்கணும் ஒரு கட்டத்தில், ப்ராபபிளி அந்த ஸ்டேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம சசிகலா சிஸ்டர் அவங்க இந்த முடிவுக்கு தான் போனாங்களே. அளவுக்கு அதிகமான சைபர் புலி அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை தான் நான் சொன்னேன், அவங்களால அதை தாண்டி வர முடியல, நான் தாண்டி வந்திருக்கேன். அதாவது வந்துட்டு இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நிறைய பேர் அதை ரொம்ப சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு கமெண்ட் தானே, உங்கள் சைட்லேருந்து ஒரு கமெண்ட், உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் 100,000 பேர் பண்ணும்போது அந்த ஒரு பர்சனை இப்போ அட்டாக் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கணும் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்களா? அதுவே உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் ஃபேமிலி சரி உங்களுக்கு காய்ஸ் விடுங்களா, உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டருக்கும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நீங்களாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏன் யோசிக்க மாட்டாங்க எனக்கு தெரியல. ஏற்றுக்கவே மாட்டாங்கங்க. சரி, நீங்கள் எப்படி இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் மூட் போயிருப்பீங்க, ஒரு அன்ஸ்டேபிள் மென்டல் ஸ்டேட் போயிருப்பீங்க, யூனோ தனியாக இருந்து இந்த விஷயத்தை தாண்டி வந்திருப்பீங்க, யூனோ மேபி ரூமில் உங்கள் செல்ஃபை அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் தாண்டி வந்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இதுலேருந்து நீங்கள் வர வாட் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஆக்சுவலி? இதுக்கெல்லாம் என்னோடய ஸ்ட்ரென்த் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னோடய மகன். எப்போதுமே என்னோடய மகன் எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா என்னோடய மகன் பார்க்குற ஒரே முகம் நான் மட்டும்தான். என்னோடய மகனால் வந்துட்டு பேச முடியாது, பேசலை. அவங்க கடைசி நாள் வரைக்குமே அவங்க வந்து பேசலை, அவங்களால் வந்து மூவ் பண்ண முடியாது. ஆனால் எங்கேருந்து நான் அவங்கள கூப்பிட்டாலுமே அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு உயிர் வந்து என்னையே எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. அதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம். அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு எப்படி வரும்னா, நீ என்ன சார்ந்திருக்கேன், நான் உன்னை சார்ந்திருக்கேன், அந்த மாதிரி என்னையே சார்ந்திருந்த ஒரு உயிர் யாருன்னு பார்த்தீங்களா என்னோடய மகன். நான் வந்து ரொம்ப மென்டலி வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தேன். எங்கேயுமே என் மகன் மின்னுக்கு நான் வந்து சோகமாக இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது. எப்போதுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன நடந்தாலுமே நான் அவங்கக்கிட்ட போகும்போது சிரிப்பு மட்டும்தான் எனக்கு வரும். ஸோ எந்த விஷயமே எனக்கு பெருசாக தெரியாது. பட் அவங்க இல்லாத இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். எனக்கு அது ரொம்ப கொஞ்சம் ஒரு பாதிப்பாக இருந்தது. பட் ஐ ஸ்டில் மேனேஜ் டு ஓவர் கம். தாண்டி வந்துட்டிங்களே, அதுதான் முக்கியம். நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும். சி, பீயிங் எ சிங்கிள் மாம், ஆஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் நோஸ் இஸ் பிக் சேலஞ்சஸ். அது ஏன்னு தெரியல, எனக்கு இந்த சிங்கிள் மாதன்ற வார்த்தையே பிடிக்கலைங்க. எனக்கு தெரியல, அது வந்து நிஜம் இல்லை. சில நேரங்களில் சொல்லுவாங்க நிஜத்தை நிஜமாக தான் பேச முடியும்னுவாங்க. என்கிட்ட சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நானுமே சிங்கிள் மாதர். அப்பயே அங்கேயே எனக்கு ஒரு அந்த அவங்கக்கிட்ட இருந்து வர அந்த ஒரு வைப்ஸ் எனக்கு வந்துட்டு அங்கே தடுங்கலாயிரும். ஏன்னாக்கா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு தடையே கிடையாது. It's just your mindset. Yes. You need to decide first. நீ உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ, உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இந்த உடல் இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணுன்றது. அதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது, எந்த ஸ்டேட்டஸுமே கிடையாது. இந்த நாள் தான் கடைசி நாள்ன்ற மாதிரி நம்ம வாழணும், வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். குட், நாளை பார்த்துக்கோன்னு இருந்தோமாக்கா நாளை வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமாம், சீஸ் த மூமெண்ட் சொல்லுவாங்களே காபிடிஎம், அந்த மாதிரி இந்த மூமெண்ட்டுக்காக வாழணும். நீங்கள் வந்துட்டு சிங்கிள் மாம்னு சொல்ல, சிங்கிள் இப்போ நீங்கள் சிங்கிள். ஸோ கண்டிப்பாக சிங்கிளாக இருக்கிற நிறையா பசங்க, சிங்கிளும் இல்லை கல்யாணம் பண்ண நிறைய பசங்களும் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பானுங்க. சும்மாவே அதான், நீங்கள் வேறு நல்லா அழகாக இருக்கீங்க, யூ ஆர் வெல் செட்டில்ட் வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு? அண்ட் சி, டிஸ்டர்பன்ஸ்னால் சும்மா ரூட் வருது வேறு, பட் அது வந்துட்டு டார்ச்சராக மாறுறது ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்துட்டு திருப்பி பிளேட் உங்கள் பக்கத்தை திருப்பி வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கா? ப்ளீஸ், நிறைய இருக்குது. ஓகே,
நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் நான் வரும்போது எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஆண்களோட உறுப்புலாம் அனுப்பி விடுவாங்க எனக்கு பிக்சர்ஸ், அண்ட் சில சமயங்களில் நிறைய வீடியோஸ் கால்லாம் வரும். எஸ், அந்த மாதிரி ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ஆசை வருமா? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க ஆண்கள். அழகான மூஞ்சி அனுப்பினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து அனுப்புவாங்களா? எனக்கு இப்போ நினைக்கும் போதே எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அந்த பெரிய பிளேட் எடுத்துருவாங்க, முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஓகே, ரொம்ப பலவீனமான பெண்களாக இருந்திருந்தா இதுக்கெல்லாம் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து ட்ராப் ஆகல. அதெல்லாம் நான் ரொம்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அவங்க அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவேன். ஓகே, மக்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம்லாம் வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஏன்னா நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குல்ல, நீங்கள் ஒருத்தரோட டீடைல்ஸ் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி. இதுக்கு நான் பயந்து ஓடலை, இதை எப்படி சமாளிக்கணும்னு தான் நான் வந்து பார்த்தேன். அண்டு நிறைய பேர் என்னை வந்து ஃப்ளட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபோட்டோ பிடிக்கிறேன், மாடல் வேணும்னு சொல்லிட்டு. ஈவன் திருமணமான ஆண்களே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவங்க பேர் கூட என்னால் சொல்ல முடியும். அண்ட் அவங்களுக்கு நிறைய நானுமே இந்த மாதிரி அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்து போலீஸ் வரைக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணி, அவங்களுமே ஒரு காவல்துறை இஸ் அ ஃபோட்டோகிராஃபர் சொல்லணுமா? சும்மா ரெண்டு மூணு பேர் எடுத்துடுங்க. ஒன்றே ஒன்று சொல்லுறேன். ஓகே, அவர் என்கிட்ட ஃப்ளட் பண்ணுது. ஸோ அதெல்லாமே நான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணினேன். அண்ட் ஸோ யாருமே வந்துட்டு ஒரு பெண்ணாக பார்க்கும் போது அதுலேயுமே அவங்க தனிமையாக இருக்கிறாங்களா? ஓகே, அதாவது சிங்கிளாக இருக்கிறவங்கள விட இந்தமாரி திருமணமாகி அவங்களோட கணவன் இல்லையோ, இல்லை அவங்க வந்துட்டு தனிமையாக இருக்கிறாங்களோ, அவங்க நினச்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப பலவீனமானவங்க, ரொம்ப ஈஸிலி அவங்கள வந்து அட்டாக் பண்ணலாம், அவங்கள வந்து கவர்ந்துடலான்ட்டு. ஆக்சுவலி இல்லை, நம்ம கடந்து வந்த பாதை வந்துட்டு அந்த அளவுக்கு சுலபமான பாதை இல்லை. நீங்க முதல்ல காவல்துறைன்னு சொன்னீங்களே, அது விஷயமா ஒரு கேஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம காவல்துறை இஸ் தி பெஸ்ட். என்ன என்ன கதை? நம்ம வீட்டுல வந்து நகை திருடு போய் நானே அவங்கள பிடிச்சிட்டு போய் கொடுத்துமே நகை கிடைக்கல. ஐயோ, அத சொல்ல போனா நான் தப்பு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த காவல்துறை அண்ணன் வந்து என்னை பத்தி பேசினாரு. நீங்க என்னென்ன எல்லாருக்குமே நல்லது சொல்றீங்க, நீங்க நல்லவரான்னு நான் கேட்டேன். ஃபோட்டோ பிடிக்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்படின்னு ஃபோட்டோ அனுப்புறாரு எனக்கு. நீங்க சொல்லுங்க, கிரியேட்டிவா போஸ்ட் கொடுத்தீங்களா? செல்ஃபி அனுப்புறாரு. வீட்டுல அவங்க மனைவி பார்த்து ஏச மாட்டாங்க. இன்னும் ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, நம்ம அவங்களோட பேசுற பழகிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த டைம்ல நம்ம அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகலை, ரொம்ப லோ ப்ரொஃபைல். நம்ம திடீர்னு வைரல் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு நம்மளை பற்றி தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறது, இந்த பிள்ளை எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன், இப்படி பேசியிருக்கேன், அப்படி பேசியிருக்கேன், நம்மளை பற்றி இன்னுமே கூடுதலாக ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்கிறது. ஸோ இந்தமாதிரி நிறைய நடந்துருக்கு, இல்லாத விஷயங்களை தூக்கு தம்பா பண்ணி சொல்லுங்க. எஸ், முடிஞ்ச அளவுக்கு செய்யாதீங்க. ஏன்னா இப்போ ஆண்கள் ரொம்ப பலவீனமானவங்க, நம்பிடுறாங்க சொன்னால். ஆமாவா? ஆ, பலா நீங்கள் பலவீனமா? எப்படி இருக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட் அப்படின்னு சொல்லி இருந்தால அது அப்படியே காட்சியா பார்த்து ஃபீல் பண்ணுமா? லெட்ஸ் கெட் ஹங்கிரி. அதுதான் யாழ் உள்ள சாப்பாடு. மொத இந்த டாட்டர்ஸோட விஷயம்லாம் நீங்கள் வந்து பேசியிருந்தீங்களே, இந்த ரீச்சுவல் விஷயத்தெல்லாம் போகிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் உங்களை அதை அன்பை வெளிப்படுத்த விதத்தை வந்து ஷேர் பண்ணுறீங்களா? அது போடணும்னு ஒரு விஷயம் இருக்கா? அதாவது ஒரு பெரிய நடிகரோ நடிகையோ அவங்க வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அது மீடியாலாம் போயிட்டு ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஓவர்சீஸில் அது நீங்களும் செஞ்சுருக்கீங்க. எஸ். ஏன்? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரியே இந்த சோஷியல் மீடியாவில் என் பக்கம் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, அதுக்கு முதல் காரணம் என்னோட மக. ஓகே, அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது அதை நான் தெளிவுபடுத்தணும்ல, தெரியப்படுத்தணும்ல, அந்த ஒரு எண்ணத்தில் அதை நான் செஞ்சேன். அண்டு ஆரம்பத்துலேருந்து
உங்களோட மகளோட பிக்சர்ஸ்லாம் ஏன் போட்டிங்க, ஏன் அவங்கள பற்றின வீடியோஸ் போட்டிங்க? என்னோட நோக்கமே வந்துட்டு இப்படி, அப்போ வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு பண வசதி கிடையாது. நான் வந்துட்டு கிராப் டிரைவர். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி நான் போய் கிராப் போயிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து இன்கம் இருக்கும். என்னோட மகளோட ரெண்டு நாளைக்கு பால் டின்னே வந்துட்டு 300 வரும். ஸோ அதுக்கேற்ற மாரி நான் வந்து உழைக்கணும். ஸோ இந்த ஒரு மினிமமான ஒரு வருமானம் இருக்கும் போது இப்படி ஒரு குழந்தைய எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும்? ஓகே, இந்த விஷயத்த மற்றவங்களுக்குமே, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தனு மாதிரி இருக்கிற கிட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, என்னால் இந்த மாவு கொடுக்க முடியல, நான் இந்த மாவு கொடுக்குறேன், பிராண்ட் ஏ என்னால் கொடுக்க முடியல, நான் பிராண்ட் பி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பட் நானுமே அந்த இடத்துல இருந்த நான் தான் எப்படி வந்து என்னால் பெஸ்ட்டு செய்ய முடியும்னு யோசித்து செஞ்சேன். ஸோ எப்படி வந்துட்டு இந்த மாரி குழந்தை உங்ககிட்ட இருக்கும் போது அவங்கள பற்றி நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும்? என்னோடய மக வந்துட்டு ஃபுல்லி பெட் ரீடன், ஆனால் அவங்களோட உடலில் வந்துட்டு முதுகு பகுதியில் வந்துட்டு ஒரு சின்ன புண்ணு கூட இருக்காது. ஓகே, ஸோ எப்படி நான் பார்த்துக்கிட்டேன்? அண்ட் அவங்க வந்துட்டு ஃபுல்லி ரைஸ் ஃபீடிங், ரைஸ் டியூப், அது சொந்தமாகவே நான் செய்வேன் நிறைய விஷயங்கள். அண்ட் அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் 90 டிகிரி, 90 டிகிரின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நான் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டேன்? யாராவது ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழந்தை இருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த விஷயம்லாம் தேடி போகணுன்னு தான் நான் தனுவை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து காமிக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து தான் நிறைய பேர் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ தனுன்னு ஒரு கேரக்டர் வரும்போது, இப்போ பனிமலர் நாளைக்கு நான் இறந்துட்டேன், நான் இங்கே இல்லைன்னு சொன்னாலே என்னை பற்றின விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தனுன்ற ஒரு கேரக்டர் அங்கே வந்து இருந்திருக்காங்க. அண்ட் தனுக்கு வந்து பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்ன தேடி இல்லைங்க, தனு இப்போ வரைக்குமே ஐ மீன்ஸ் தனு பேபின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தனுக்கு ஒரு விஷயம் அப்படி நடக்குது அப்படின்னா அதை தெரியப்படுத்தணுன்ட்டு நான் தெரியப்படுத்தினேன். இப்போ நீங்கள் உங்களோட நோக்கத்தை சொன்னீங்க, இதுதான் உங்களோட நோக்கம் அப்படின்னு சொன்னது. ஆனால் வெளியில் போய் சேரும்போது மக்களோட பார்வையில் சொல்லும்போது அது வேறு மாதிரி போய் சேர்ந்துருக்கு. சில பேர் சொன்னாங்க இது ஜஸ்ட் வந்துட்டு சில விஷயங்கள் சிம்பத்தி என்ன பண்ணாங்க, இதை வச்சு சும்மா ஒரு 10,000 இன்கம் ஏதாவது பேங்க்ல காசு போட்டு விட்டாங்களோ? நல்ல கேள்வி இது. இல்லை, பனிமலர் வந்துட்டு க்ளோத்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க, சிம்பத்தியில் வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டாங்களோ? இன்றைக்கி நான் லைஃப் செஞ்சால் தான் எனக்கு பிஸ்னஸ். யாரும் இங்கே யாருக்குமே வந்து சிம்பத்திலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி இது செம்ம பாயிண்ட்டு, நிறைய பேர் சொல்கிறாங்க சிம்பத்திக்காக பண்ணுறாங்கன்ட்டு. சரி, ஆனால் நீங்கள் சிம்பத்தி கொடுத்தீங்களா? அதுதான் மேட்ரு. ஆக்சுவலி பண்ணிருவாங்க. சம்டைம்ஸ் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல மூட்டில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்பீங்க, அந்த கொமெண்ட் படிக்கும் போதே மூட் வில் இம்மிடியட்லி சேஞ்ச். ஸோ சம்டைம்ஸ் அந்த அதில் இம்மிடியட்லி சேஞ்ச் ஆகி அதில் நம்ம போய் எஃபெக்ட் ஆகிறத விட இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தட் அண்ட் ஜஸ்ட் கேர். நம்ம வந்துட்டு ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கொமெண்ட் பார்த்துட்டு ஃபீல் ஆயிடுவாங்க, நம்மளையும் சேர்த்து படுத்துவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சண்டே குரூப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, பர்சனலாக பாருங்க உங்களை பற்றி இப்படி போட்டிருக்காங்க. பேரெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரூப்ஸ் எல்லாம் பேர் தயாரிச்சிருக்காங்க, நல்ல குரூப்பே கிடைக்கலையா? ரெண்டு குரூப் சொல்லுங்க, குரூப் சொல்லுங்க. அந்த மாரி வார்த்தையில என் வாயில வராது, ஆனா ரொம்ப அசிங்க அசிங்கமா இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஒவ்வொரு எழுத்துலதான் கொச்சையா இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. தமிழ்ல குரூப் தயாரிக்கிறாங்க. ஓ, தமிழ்ல இல்லையா? தமிழ்ல தயாரிக்கிறாங்க, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளா இருக்கும். நீங்க அந்த மாதிரி குரூப்ல இருக்கீங்களா? இல்ல, குரூப்ல இல்ல, எனக்கு ஒரு பெரிய கமெண்ட் வந்திருக்கு. கொண்ட மண்டையா? கொண்ட மண்டையனா? ஓகே, வெல்கம் டு தி கிளப். ஸோ குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க? இல்லை, என்ன ஆட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் போட்டுட்டு ஒரு அசிங்கமான பாட்டு. ஓகே, சில சமயங்களில் நீங்கள் வந்து டிக்டாக் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும் போது நீங்கள் வருவீங்க, ஆனால் வேற ஒரு சாங் வருவாங்க. ஓகே, சவுண்ட்ஸ் வெரி கிரியேட்டிவாக யோசிக்கிறாங்க. அந்த மூளையை பயன்படுத்தி வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். அதுதான் உங்களோட பாயிண்ட். அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நெகட்டிவிட்டிக்கு நீங்கள் காமிக்கிறதை விட பாசிட்டிவா அவங்க விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தி அந்த வியாபார தொழிலையோ மேம்படுத்த வரலாமே. எக்ஸாக்ட்லி, இதை தான் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக எங்களோட வந்துட்டு
ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க அடி அடியில் சொல்லிடுறேன். உங்கள் மைண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மைண்ட் இஸ் வெரி அட்ராக்டிவ். அது ரீசஸ் பீப்புள் மில்லிஸ் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5,000 வெள்ளி 6,000 வெள்ளி சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. நம்ம இனம் மட்டும்தான் ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் தான் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்க காலத்தை ஓட்டிடுறாங்க. ஓகே, எனக்கு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கேயே இப்படியே தேடி வருவாங்க. அந்த எறும்பு வந்துட்டு இனிப்பு இருக்கிற இடத்துக்கு போகல, நீங்கள் தான் அந்த ஸ்வீட்னஸ். எல்லா எறும்பும் அப்படியே வந்து 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 இந்த ஸ்வீட் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் என்ன அதை கதையாக சொல்லிட்டு இருக்கேன்? இல்லை, ஒரு பொம்மை இருக்கிற இடத்துல திரி அங்கே இருக்குது, கொளுத்தி விட்டால் எல்லாமே தேடி தான் வருது. இப்போ ரீசெண்டாக ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுங்கள்? என்னது, சீனி இருக்கா? எறும்பு ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு? எறும்புக்கு பசு மாடி இருக்கா? கண்ணு குட்டி எப்படி வந்துச்சு? ஸோ வெரி சூன் நான் இந்த டிக்டாக் செய்யணும், பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, நல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு எதுவும் பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மேக்கப்படாமல் சொல்லலாம். ஐ மீன் ப்ரொபோசல்ஸு இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு நிறையா வரும், 100% அது தெரியும். பட் அதுக்கு முதல்ல நீங்கள் முடிவு பண்ணும்ல, வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், வெதர் யூ வாண்டட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு யூ வாண்ட் டு? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒரு தடவை. ஆனால் இன்னொரு வாழ்க்கை துணை உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு துணை வேணும்ல. கடைசி வரைக்கும் யாருமே வந்துட்டு தனியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கை துணை வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் என்னை ரொம்பவே டேமேஜ் படுத்திட்டாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் நிற்கிறேனோ, ஓகே, என்னை விட டபுள் ஸ்ட்ராங்காக இருந்து அது எல்லாமே சந்திக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். எனக்கு பின்னாடி அவங்க நான் இருக்கேன்ற ஒரு பர்சனாக இருக்கணும். அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க, கண்டிப்பாக என்னோடய துணையை நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். என்னதான் பேசுறாங்க, ஏன் உள்ளுக்கு போடுறாங்க? ஏன் எங்க சண்டை போடுறேன்? ஏன் சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் நேராக பர்சனலாக சண்டை போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயமும் கேட்க விரும்புகிறேன். ஓகே, அப்படி கேட்குறீங்களா? லைஃப்பில் செய்யணும்னு யாருமே என்கிட்ட பர்சனலாக வந்து சண்டை போடலையே. அதாவது அந்த லைஃப்பில் அந்த கமெண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட அங்கே தானே பேசுகிறாங்க, அப்போ அங்கே தானே பேசணும் நம்ம. ஓகே, ஜஸ்ட் கமெண்ட் தானே, இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டி தானே நீங்கள் கேட்கலாம். முடியாதுல்ல, குனிய குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா ஒரு விஷயம் சரினா சரி, அவங்க பண்றது அங்க தப்பு, அந்த தப்பு தான் நான் திரும்ப சொல்றேன். ஒரு சில உங்க பார்வையில நியாயமா அது தப்புன்னு சொல்லி நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அவங்க பார்வையில அது நியாயமா நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் போடுறாங்க. எப்படி இதை தவிர்க்கிறது? அதாவது வந்துட்டு அட்வைஸ் பண்றது எல்லாராலையுமே முடியும். அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். ஓகே, ஐ அக்ரி. ஓகே, இப்போ வந்து சொல்லுவாங்க அவங்க, அவன் தான் உன்னை பார்த்துட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்னு. நீ அதை தெரியாத மாரி ஸ்க்ரோல் பண்ண வேண்டி தானே. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா? இல்லை அதை நினச்சி அழுவீங்களா? இல்லை டிக்டாக் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவீங்களா? அந்த பிரச்சனை நம்ம இருக்கும்போது ஆக்சுவலி அதோட டெப்த் நம்மளுக்கு தெரியும். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம வெளியிலேருந்து அட்வைஸ் பண்ணும்போது வேறு. நான் இந்த விஷயத்த மட்டும் சொல்ல, ஜெனரலாக எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன். ஓன்லி வென் யூ கோ த்ரூ த சிச்சுவேஷன் யூ நோ த டெப்த் ஆஃப் த ப்ராப்ளம். இல்லைனா வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராப்ளம், டோன்ட் வரி, அதை மறந்துடுங்க, தூக்கி போட்டுருங்க, இந்தமாதிரி வார்த்தை ஈஸியாக சொல்லலாம். பட் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குங்களும் தெரியும். பிகாஸ் எல்லாரும் கஷ்டமான காலக்கட்டத்தில் லைஃப்பில் எதிர்நோக்கியிருப்போம். நீங்களும் ஏதோ ஒரு கஷ்டமான காலக்கட்டத்தை எதிர்நோக்கியிருப்பீங்க, நானும் எதிர்நோக்கியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அது வெளியில் யார்ட்டும் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரியாது, டோன்ட் வரி, அதை மறந்துடு, விட்டுருன்னு சொல்லுவாங்க. பட் we cannot make them to understand. இடைப்பட்ட காலத்துல எனக்கு ஆண்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதே இல்ல. ஆல்மோஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ் ஆ பயந்துட்டாங்களோ, யாருமே ஃப்ளர்ட் பண்றது இல்ல. ஏனா ஐயோ, இது கிட்ட வந்து பேசினா சோஷியல் மீடியால சொல்லிரோம், போட்டுறோம், எங்க வெளிய வா அங்க வான்றாங்க. உங்க ஸ்டெட் வரைக்கும் வந்துட்டேன், யாரையும் காணோம். ஓ
சரிசமமான நான் 42 கிலோ ஓகே 42 கிலோ 100 கிராம் இருக்கும் சேம் தான் இறக்குற அவ்வளோதான் வரும் மூளையோட வெயிட் சரி ஓகே நீங்கள் இப்போ வந்துட்டு பிரச்சனைகள் தாண்டி வந்திருக்கீங்க யூ அன் அ பொசிஷன் ரைட் நவ் அண்ட் யாராச்சும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா ஒரு ஃபிகர் பாலா எனக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னுக்கு உங்களையும் நான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கேன் பாலாவையும் வந்து பார்த்துருக்கேன் இந்த ஷோக்காக நான் சொல்லலை நிஜமாலுமே எனக்கு பாலாவை பிடிக்கும் அண்ட் பாலா ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கேன் என்கிட்ட கேட்ட நீங்கள் பல கேள்விகளில் நிறைய இடத்துல பாலா வந்து எப்படிலாம் ஒரு விஷயத்தை வந்து தாண்டி வந்திருக்காங்க அது சரியாக இருக்கட்டும் தவறாக இருக்கட்டும் பட் இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எப்படி கடந்து வரோம் சில விஷயங்கள் நீ சொல்லும் போது எனக்கு புரியுது ஆக்சுவலி பிகாஸ் நான் அந்த மாதிரி சில சூழ்நிலையை தாண்டி வந்திருக்கேன் நீங்கள் அப்படி சொன்ன விஷயத்தை உங்கள் வாயில் இன்றைக்கி இந்த ஷோவில் கேட்டதுக்கு இவ்வளோ நேரமாக இதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க பனிவா பனிமலர் அந்த மாதிரி இருந்தது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நாங்கள் ரொம்ப சாஃப்ட்டுங்க எங்களை வந்து நீங்கள் தான் வந்து இவ்வளோ ஹாஷாக மாத்துறீங்க அந்த ஸ்க்ரீன் வேற இந்த ஸ்க்ரீன் வேறன்றீங்க அது என்னோட ஸ்க்ரீன் இது பாலாவோட ஸ்க்ரீன் So thank you so much for answering all our questions. Our questions are based on the comments that you received. Yes. We're wishing you all the best. Thank you. Yes. இன்னும் மேலும் மேலும் நீங்க வெற்றி அடையணும். இது ஆக்சுவலி நான் வந்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க வந்துட்டு ஒரு லெவல் அடைஞ்சிட்டீங்கன்னு ஐ சி திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் There is a long way more to go. இன்னும் பெரிய இடங்களை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் உங்களோட இந்த தைரியம் இந்த பலம் இந்த போல்ட்னஸ் நீங்கள் எப்போவுமே உங்கள் கூட வச்சுருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஐ திங்க் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுக்கு பதிலாக ஒரு சில பேர் உங்களோட இந்த பாசிட்டிவ் சைட் நீங்கள் கொடுத்த அந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து அவங்க லைஃப்பை எப்படி மேம்படுத்திக்கணும்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ண விஷயம் அவ்வளோ விஷயம் நீங்கள் பேசின விஷயங்கள நானே இன்றைக்கி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் இட்ஸ் ஸோ பெனிஃபிஷியல் அண்ட் அதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டு இங்கே வந்து நம்மளோட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பப்ளிக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சோஷியல் மீடியாவில் என்னை சுற்றி இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலுமே என் பின்னாடி ஒரு சிலர் எனக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே பேசுவாங்க அதாவது நான் போய் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்திருக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது என்னை பற்றி அசிங்கமாக பேசுனா ஆமாவா அப்படி எதுவும் அசிங்கமாக தெரியலையே பார்க்க அழகாக தான் இருக்க அப்படின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் கமெண்டை வந்துட்டு பாசிட்டிவாக மாற்றுறது இன்னுமே இல்லை இது பத்தில் இன்னுமே நீ கூடுதலாக செய்யணும்னு சொல்லி என்ன பூஸ்ட் பண்ண ஒரு சிலர் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் பின்னாடியுமே இருப்பாங்க ஸோ அவங்கள கை விட்டுறாதீங்க ஆதரவு இல்லைங்க அவங்கள என்ன பேசுறது தெரியலங்க நீங்க வேற யோசி யோசி பேசுறேன்னு